ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அம்மாவுக்கு வந்து என்னோடய கல்யாணத்தில் வந்து விருப்பமே கிடையாது. ஏன் அப்படின்னா, வந்து அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க என் கல்யாணத்தை பற்றி, ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. எதனால் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தை பையனுக்கு அவங்க வீடு வசதியாக இருக்கிறதுனால அத்தை பையனுக்கு தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே வந்து அவங்கக்கிட்ட சொல்ல இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அதுக்கு நடந்த விஷயம்னு பார்த்திங்கன்னா, நான் ஒருத்தரை விரும்பினேன், அதாவது படிச்சுட்டு வேலை பார்க்குற இடத்துல வந்து நான் ஒருத்தரை விரும்பினதுனால அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியும். அதாவது என்னை வந்து இது மாதிரி அவங்க நினச்சது வந்து நடக்கலன்னொன்னே, என்னோட வந்து அதிகமாக வந்து ரொம்ப பாசமாக இருந்தவங்க வந்து திடீர்னு வந்து என்னை வந்து ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்கு இருந்தது மாதிரியே இல்லாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் இது பண்ணாங்க. ஆனால் கல்யாணத்துக்கெல்லாம் எல்லாமே சம்மதித்தாங்க. அதுக்கு வந்து எங்கள் அப்பா தான் முக்கியமான காரணம். ஏன்னா அப்பா வந்து அதெல்லாம் நினைக்கிறவர் கிடையாது. வசதி இதெல்லாம் தாண்டி நம்ம பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களா, நல்ல பையனாக இருக்காரா, படிச்சிருக்காரா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து எங்கள் அப்பா பார்த்தாரு. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. அவங்க என்ன யோசிச்சாங்க, பணங்கிற ஒரு விஷயம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டது வந்து அப்பா ரிலேட்டிவில் கல்யாணம் பண்ணிட்டாலும், கல்யாணம் பண்ண புதுசில் வந்து எங்கள் பாட்டி வந்து அந்தளவுக்கு வந்து எங்கள் அப்பா சம்பாதிக்காதனால அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்தளவுக்கு என்னையும் அண்ணனையும் வளர்த்து எல்லாமே படிக்க வச்சு எல்லாமே பண்ணினது. அப்படி இருக்கிறதுனால வந்து என்ன அவங்களுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா, நம்ம பொண்ணு வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து பணம் இல்லாததுனால தானே நம்ம வந்து அந்த ஒரு இதில் இருக்க வேண்டிய ஒரு சந்தோஷங்கிறது நமக்கு இல்லை, அதே மாதிரி நம்ம பொண்ணு வாழ்க்கையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களால வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அத்தை வீட்டில் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அவங்க இருந்தது. ஆனால் வந்து இது நடக்கலை அப்படின்னோடனே அது அவங்களால வந்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து அதுக்கு சரியாக இது பண்ணலை. அதாவது நம்ம பொண்ணோட சந்தோஷங்கிறது தான் நமக்கு முக்கியம், பணங்கிறத நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நம்பக்கூடியவர். ஆனால் வந்து அம்மா வந்து அப்படி நினைக்கல. இருந்தாலும் வந்து அப்பா வந்து சொல்கிறதுனால வந்து வேறு வழி இல்லாமல் அண்ணனும் வந்து அவள் விரும்பின பையனுக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், பையன் தான் நல்லா படிச்சிருக்காரு, வேலையில் இருக்காரு, அதான் வீடு எல்லாமே இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அப்போ அத்தை வீடு அளவுக்கு வசதி இல்லைனாலும் அவளை வந்து பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வந்து போதுமா சந்தோஷமாக வச்சுக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி வந்து ஒரு வழியாக வந்து அம்மா உடனே அதுக்கும் சம்மதிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்பா எல்லாருமே சொல்லி சொன்னதுனால அவங்க வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. அதை விட அத்தை வீட்லேயும் என்னோடய காதல் விஷயம் தெரிஞ்சதுனால அத்தை பையன் என்ன சொல்லிட்டான்னா, வேறு ஒருத்தனை விரும்பினவெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனால் எங்கள் அம்மா அத்தையும் மாமாவும் என்னென்னா என்ன தான் கல்யாணம் பண்ணுவீங்களே, எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க, அப்பாவும் நல்ல ஓரளவு நல்லா செய்வாங்கங்கிறதுனால அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நானும் அழகாக இருக்கிறேங்கிறதுனால வந்து அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இது மாதிரி இந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் யோசித்தாங்க. ஆனால் வந்து எங்கள் அத்தை பையன் வந்து அது வந்து அவங்க ஏற்றுக்கலை. ஏன்னா அவன் இப்போ உள்ள பையங்கிறனால பிடிச்ச பையங்கிறதுனால இன்னொருத்தர் விரும்பினவங்க வந்து நம்ம நாளைக்கு லைஃப் பார்ட்னராக வந்தாலும் அவங்களுக்கு அது வந்து சரியாக வராது அப்படிங்கிறத அவன் யோசிச்சு பார்த்துட்டு என்கிட்டயே நேராக ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இது மாதிரி மலா நீ வந்து லவ் பண்ணுற பையன் சப்போர்ட் நான் பண்ணுவேன், நீ நினைக்கிற இது மாதிரி இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது, அவங்க என்ன நினச்சிட்ருக்கோம்னா எப்படியாவது உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது, ஏன்னா உன்னோட மனசில் இன்னொருத்தர் இருக்கிறப்போ உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது, நீயும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து உடனே வந்து இப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் வேறு வழி இல்லை, இவனும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறதுனால சரி நம்ம சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை சம்மதிச்சு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து என்னை வந்து இது பேசுகிறதுக்கு வந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வந்து சம்மதிக்காமல் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டெலாம் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் சந்தோஷமாக வந்து இது பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே வந்து நிச்சயம் நடந்துச்சு. நிச்சயம் நடந்ததுக்கப்புறம் அப்பா ரொம்ப சந்தோஷமாக வந்து இது பண்ணார் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த கொஞ்சம் சந்தோஷம் இல்லை தான், என்னத்த இருந்தாலும் அவங்களாம் இது பண்ணது நடக்கலைங்கன்னொன்னே அவங்க ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து அப்பா அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கல, எதாக இருந்தாலும் வந்து நம்ம தான் நம்ம பொண்ணுக்கு செய்யணுங்கிறது நல்ல கிராண்டாகவே வந்து நிச்சயதார்த்தம்லாம் செஞ்சாங்க. ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து சொல்லி நல்லபடியாக செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து அம்மா அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசாமல் இருந்தவங்க அவங்களே கொஞ்சம் தப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க, இது மாதிரி வந்து நம்ம பொண்ணுக்கு
இருக்குது, நம்ம தான் இது பண்ணணும், நம்ம இதுக்காகலாம் பொண்ணை நம்ம கோவப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் எனக்கும் அம்மா மேலே போச்சு, நம்ம என்ன தவறு பண்ணோம், ஒரு விரும்புகிறதுங்கிறது எல்லாருமே வந்து செய்யக்கூடியதான் இப்போ உள்ள இதில். அப்படி இருக்கிறப்போ இவங்க ஏன் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் ஒரு வாரம் அப்படி இருந்தேன். நான் அதுக்கப்புறம் அம்மாவும் அவங்க ஆசைப்பட்டது நடக்கிறனோ எல்லாருக்குமே கொஞ்சம் இது இருக்க தான் செய்யும், அதனால் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மாவோட சந்தோஷமாக பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்துலேயே ஒரு சந்தோஷங்கிறது இருக்குது. என்றைக்குமே ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இல்லை அண்ணனாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அம்மா அப்பா யாருமே நம்ம யாரோட ஒருத்தவங்களோட ஒரு பேசலைனாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு கவலைங்கிறது நமக்கு இருக்க தான் செய்யும். அது நம்ம வந்து நம்ம வெளிப்படுத்த முடியலைனாலுமே வந்து கவலைங்கிறது நம்மளுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடையும் சந்தோஷமாக பேச